ஒரு காலத்தில் எண்ணெய் வாங்க போகும்போது பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தாலோ இல்லை வாங்க போனாலோ அங்கே உங்களை பார்க்குறவங்க சொல்கிற வார்த்தை, என்ன தம்பி பாம் ஆயில் உடம்பு கெடுத்துக்காதப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே போல் எப்பயாவது ஈவினிங் டைமில் ரோட் சைட் ஸ்நாக் ஷாப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாரும் இன்வைட் பண்ணி, ப்ரோ பஜ்ஜி சாப்பிட்றீங்களா அண்ணா, வடை சாப்பிட்றீங்களாண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, சாரி ப்ரோ பாம் ஆயில் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், தம்பி ரோட்டு வரத்தில் சாப்பிடாதீங்க தம்பி, பாம் ஆயில் உடம்புக்கு ரொம்பவே கெடுது தம்பி அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு. அவங்களில் சிலரை இப்போ எங்கேயோ வழியில் பார்த்து, என்னண்ணா பாம் ஆயில் வாங்கிட்டு போகிறீங்க, அட போப்பா பாம் ஆயிலுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறத கேட்க முடியுது. பாம் ஆயில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு சொட்டை கேட்டால், வீடுகளில் எப்பயாவது யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பெரும்பாலும் வெளியில் கடைங்களில் தாங்க அதிகம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க விலை கம்மியாக இருக்குன்னு பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேலும் சில இன்ஃபர்மேஷன், நம்ம குளிக்கிற சோப் நிறைய சோப்பில் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, லிப்ஸ்டிக்கில் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, சில ஐஸ்கிரீம் வெரைட்டிலையும் பாம் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதன் காரணமாகவும் பாம் ஆயிலின் பயன்பாடு அதிகமாகுது, அதே சமயத்தில் இறக்குமதியை அதிகப்படுத்துது. இந்த திடீர் விலையேற்றத்துக்கு என்ன காரணம்னு நினச்சி யார்ட்டையாவது போய், ஏங்க இந்த மாதிரி பாம் ஆயில் விலை ரொம்பவே ஏறி போயிருக்கு என்னவா இருக்கும்னு கேட்டால், ஏன்பா எந்த பொருள் தான் விலையேறல, பாம் ஆயில் விலையேறிடுன்னு ஒன்று கேட்க வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாமளே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணி சில தகவல்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது உலக அளவில் பாம் ஆயில் இறக்குமதி செய்கிற நாடுகள் அளவில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இந்தியா தனது தேவைக்காக அதிக அளவில் பாம் ஆயில் இறக்குமதி செய்கிற நாடுகள் வரிசையில் மலேசியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இருக்குது. இப்போ ஒரு சின்ன ரீகால், 2019 அக்டோபர் இல்லை நவம்பர் மாதம், குறிப்பாக சொல்லணும்னா தீபாவளி டைமில் எல்லோரும் எண்ணெய் வாங்கியிருப்பீங்க. அப்போது ஒரு ஹோல்சேல் கடையில் 1 லிட்டர் எண்ணெயுடைய விலை 78 ரூபாயிலேருந்து 85 ரூபா. இதே எண்ணெய் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கியிருந்தீங்கன்னா 85 ரூபாயில் இருந்து 100 ரூபா வரைக்கும் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போது சமீபத்தில் யாராவது நீங்கள் பாம் ஆயில் எண்ணெய் பாக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய விலை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹோல்சேல் ரேட்டில் 1 லிட்டர் பாம் ஆயில் விலை 138 ரூபா இல்லைன்னா 142 ரூபா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கியிருந்தீங்கன்னா 145 லிருந்து 160 ரூபா வரைக்கும் அதோடைய விலை இருக்கும். 2019 நவம்பர் மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் பெட்ரோலோடைய விலை ஏற தாழ 20 ரூபாய்கள் ஏறியிருக்கு. ஆனால் அதே காலகட்டத்தில் பாம் ஆயிலோடைய விலை பார்த்தீங்கன்னா 40 லிருந்து 55 ரூபா 1 லிட்டருக்கு ஏற்றப்பட்டிருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எதோடைய விலை உயர்வு ரொம்பவே அதிகமாக இருக்குன்ட்டு. ரெகுலராக பட்ஜெட் போட்டு க்ராசரி ஐட்டம் வாங்குகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய பட்ஜெட்டில் அந்த க்ராசரி லிஸ்ட்டில் எப்போவும் இருக்கிற கிரவுண்ட் ஆயில், நல்லெண்ணெய் இதெல்லாம் மாறி போய் இப்போது பாம் ஆயில் இடம் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கே அப்படின்னா இப்போது வாழ்வாதாரம் இழந்து வாழற சில ஏழை பாமர மக்கள், இப்போது வேலை இல்லாதவங்க, அவங்களுடைய வீட்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஏன்னா அன்றைக்கி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் விற்ற காசுக்கு இப்போ பாம் ஆயில் விற்குதுன்றத யோசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினம் தினம் ஏற்றப்படுற பெட்ரோல் விலையை பற்றி பேசுகிற பல பேர் பாம் ஆயில் விலை ஏற்றத்தை பற்றி நிச்சயமாக பேசுகிறது கிடையாது. எப்படி வேலைக்கு போகிறதுக்கு வண்டிக்கு பெட்ரோல் முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு சமையல் கேட்லேயும் அங்கே சமைக்க நிச்சயமாக எண்ணெய் தேவை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்பவே மாறி போயிருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா எண்ணெயை தாளிக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா வகையான பொருட்களும் எண்ணெயில் பொறிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன்ற நிலைமைக்கு மாறிட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு வாரத்துக்கு 1 லிட்டர் பாம் ஆயில் கண்டிப்பாக தேவைப்படுது. அதுவும் இப்போ இருக்கிற ஊரடங்கு காலகட்டங்களில் வெளியே போக முடியாத குழந்தைகளுக்கு வீட்டில் நிறைய பொருட்களை சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்க கட்டாயத்தில் எண்ணெயோட தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் க்ராசரி ஐட்டம் வாங்குறவராக இருந்தால் நிச்சயமாக உங்களால் ஒரு விஷயத்தை பார்த்துருக்க முடியும். அதுவும் பர்டிகுலராக எண்ணெய் பொருட்கள் இருக்கிற இடத்துல, பாம் ஆயில் இருக்கிற இடத்துல ஃபெமிலியராக ஒரு 4 கம்பெனிஸ் தான் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரூபினி, ருச்சி, ஸ்டார் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களால் பார்த்துருக்க முடியும். இப்போ சமீபத்தில் போய் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கடைகளிலோ, ஏன் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கடைகள் நான் சொல்கிறேன்னா ஊரடங்கு காலகட்டங்களில் ரொம்ப தூரத்துக்கு உங்களால் போய் வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைகளிலோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் கடைகளே போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற புது புது பெயர்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இது வரைக்கும் நம்ம கேட்டு வாங்கியிருக்குமான்றது ஒன்றும் தெரியல. அதெல்லாம் ரொம்ப புது புது பேர்களில் அந்த கம்பெனியுடைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நமது மத்திய அரசு பாம் ஆயில் மீதான இறக்குமதி வரியை
குறைக்கும் பட்சத்திலும் மேலும் சில பெட்ரோலிய பொருட்களின் விலை குறையும் பட்சத்திலும் பாமாயிலின் விலை நிச்சயமாக குறைவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உள்ளன. என்ன நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாமாயில் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு. நீங்கள் எதிர்பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கணும்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆண்டனி. நன்றி.